நாள் மே இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் எட்டாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் நாளை காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் இருக்குது அப்ப நாளை காலையிலுக்கான பலனுமே நம்ம சுவாதி நட்சத்திரத்துக்கான பலன் தான் சொல்லணும் இந்த நாள் பார்க்கும் பொழுது திரையோதசி திதி திரையோதசம் அப்படின்னா பதிமூன்றாவது திதி அப்படின்னு அர்த்தம் அது என்ன பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக குழந்தைகளுடைய படிப்பு தடைப்பட்டுள்ளது சில குழந்தைகள் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க டியூஷன் கிளாஸ்லாம் போய் சேர்த்தணும் அதில் ஏதாவது தேருமா அப்படின்னு இருந்துன்னா அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்களை இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பித்தல்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க வேற ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி இந்த கடனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் ஸோ இன்றைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் சந்திராஷ்டமம் பார்க்கும் பொழுது மீன ராசி அல்லது மீன லக்னம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நாள் சந்திராஷ்டமம் சிதலோ காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீர்ல பசுனை ஊத்தி சாப்பிட்டு போங்க நிம்மதியா இருப்பீங்க எந்த டென்ஷன் இருக்காது தைரியமா இருங்க மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்தரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு அர்த்தம் என்னன்னா மனைவி அல்லது கணவன் மட்டும் என்ற அர்த்தம் கிடையாது காணாமல் போன ரொம்ப முக்கியமான ஒன்றையும் ஏழாம் இடத்தில்தான் கண்டுபிடிக்க முடியும் அது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ரெண்டாவது இந்த நட்சத்திரங்கள் பார்க்கும் பொழுது இன்றைய நாளுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் புதனுடைய சாரத்தில் இருக்கிறது அதே மாதிரி செவ்வாயும் புதனுடைய சாரத்தில் இருக்கிறது அதனால் மறைமுகமான தொல்லைகள் மறைமுகமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அது ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கு ஆனால் நீங்க அதை பத்தி நினைச்சு மனசு இயங்க வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் ஒண்ணு ராமபுராணை மனதார வடங்குகள் அதே மாதிரி முடிஞ்சா பானகம் நீர் மோர் நீங்க தானம் செய்யும் முடிஞ்சால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கூடிய பொண்ணான நாள் ராசியார் நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யார் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலும் சரி அந்த பிரச்சைய பத் மடங்காக்கி அவங்கள தோற்கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மீனிங் யூ வில் ஃபைட் ஃபார் ஷியோர் அதாவது சண்டை இடுவதுங்கிறதே ஒரு பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த பிரச்சனை நீங்க தான் நீங்கள் வந்து வெற்றி அடைய முடியும் அதான் உங்க உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் வீடு எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க குழந்தைகளை படிக்க வைப்பீங்க வீட்டுக்கு மேல் தளம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாம் நடக்கும் அதற்காக ஒரு ரெண்டு மூணு இடத்துல சண்டை போட்டு லோன் வாங்குற மாதிரி விஷயம் நடக்கும் அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் வீட்டுக்குள்ள மட்டும் அந்யோன்யமே இருக்காது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏசத்தை கொடுக்கும் பிராஸ் யா நிறம் புளூ நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர வேகம் அதிவேகம் அப்படின்னு சொல்லுவோம் வண்டி எடுத்தால் நூற்றம்பது தான் அஞ்சு நிமிஷம் அஞ்சு செகண்ட் எட்டு செகண்டில் அப்படியே ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு ஸ்பீடு போகும் அந்தளவுக்கு குழந்தைகள் வேகமாக இருப்பார்கள் என்று சொல்ல வர்றேன் நான் அவனுடைய புத்திசாலித்தானம் இருக்கும் நிறைய பேருக்கு உடம்பு ஹீட் அதிகரிக்கும் அதனால் ஹீட்டை குளிர்ச்சி பண்ணுறக்காக இன்றைய இளநீர் அபிஷேகம் கொடுப்பது ஹஜக்ரீவருக்கு இளநீர் அபிஷேகம் கொடுத்த இல்லைன்னா ரெண்டு நாள் நல்லா இருப்பீங்க உங்களுடைய ஆயுள் விருத்தி அடையும் உங்கள் உடம்பு ஹீட்டு கம்மியாகும் அது அந்த இளநீரை வந்து தீர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கணும் மனசார நிறைய சந்தோஷத்தை அமைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிப்பீங்க அந்த இடத்துக்கு தகுந்தவாறு மதி நுட்பம் சூக்ஷமும் அதிகரிக்கக்கூடிய நல்லா புரியும் யாரு என்ன சொல்லலையோ அந்த சொல்லாத விஷயத்தை கூட புரிந்து கொள்ளக்கூடிய அக்கல்ட்டு சயின்ஸ் மறைந்த ரகசியங்கள் வரைக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய மத்திய நுட்பம் கண்டிப்பாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் பிரம்மாண்டமாக இருக்கு சூப்பரா இருப்பீங்க தைரியமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணாலும் நல்லா இருக்கும் தாமரை நிறம் போட்டுங்க நல்லா இருப்பீங்க கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது மாத்ரு காரகன்னு சொல்லுவோம் அம்மாவை ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே நாலாம் பாவத்தில் கொண்டு வந்து அடக்குவோம் அதில் செவ்வாய் ராகு ரெண்டுமே சேர்ந்து புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனா ரெண்டு நாள் ரொம்ப முக்கியமாக அந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால் வம்சவம்சமாக இருக்குதுன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கரெக்டான டைமுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் அதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தார் ஃபாலோ பண்ணலாம் தப்பு கிடையாது அதை மற்றவங்க பிரத்தியார் யாருனே தெரியாது அவங்களாம் அதை ஃபாலோ பண்ணணுன்னு அவங்கள வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நாள் இன்றைய நாள் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் நாள் மெயினாக கெமிக்கல் உற்பத்தியாளர்கள் ஃபார்மாசூட்டிக்கல் சம்மந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மேனுஃபேக்சரிங்கில் வேலை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு விஷயத்தை இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரே விஷயத்தை மடியும் மடியும் மடிய மடியும் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில நீங்க இருந்தாலும் சரி இன்றைய கொடுக்கும் ப்ரொடக்ஷன் பேஸ் நல்லா இருக்கும் ஆனா கோபாவே இருப்பீங்க அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசியல் அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த அற்புதமான நாள் ஏன் அப்படி சொல்றேன்னா யார் இது உங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அவங்க முன்னாடியே போய் அந்த விஷயத்தை செய்து காட்டக்கூடிய திறமை இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகிறது இட்ஸ் நாட் தட் சிம்பிள் அவ்வளோ ஈஸி கிடையாது யாரை பார்த்து நீங்கள் பயந்தீங்களோ அந்த பயந்த சுவாவம் இருக்கக்கூடிய மனிதர் நீங்களாக இருப்பீர்கள் என்றால் இன்றைய நாள் யாரை பார்த்து நீங்கள் பயந்தீங்களோ அவங்க முன்னாடியே போய் அந்த விஷயத்தை செய்து முடித்து தில்லா காலரை தூக்கிவிடக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலி சிம்மராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்கப்படுறது தொண்டை எரிச்சல் மட்டும் இருக்கும் அதை மட்டும் பாத்துக்க மத்தபடி பெரிய பாதிப்பு கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கிரே நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான பேச்சு திறமை அதிரடி பேச்சுன்னு சொல்லுவோம்ல என்ன பேசுகிறாருன்னு தெரியாது எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியாது ஆனால் அவரை பேச்சை கேட்கறக்கு பயமாக இருக்கும் பயம் கலந்த ஒரு சுவாரஸ்யம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் என்றால் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க ஏன்னா செவ்வாய் ராகுலாம் சேரும் பொழுது சண்டை போடாமல் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது அது ரெண்டும் புதனுடைய சாரத்தில் போகிறதுனால அந்த டைல்யூட் ஆகும் அந்த சண்டைங்கிறது ஆரம்பிக்கும் பொழுது அப்படி கிராஃப் இப்படி ஏறும் அப்புறம் அது மெதுவாக ஹேண்டில் பண்ணி நார்மல் ரேஞ்சில் போவோம் அது நல்லதுக்குங்கிறது சில இடங்களில் உறக்க அதாவது அந்த தொண்டையை வந்து ஏற்றி தான் பேசுவீங்க அந்த டோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அதை மட்டும் பார்த்துங்க காரங்களை தவிர்ப்பது நன்றி என்றனால் நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் கொடுக்கும் உலோகங்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மீனிங் அலாய் ஏஎல்எல் ஓஒய் நிறைய மெட்டல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மெட்டலை உற்பத்தி செய்து அதை நீங்கள் விற்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் நல்லா இருப்பீங்க ஆரம்ப கல்வி லெஸ் தேன் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைகள் அந்த மாதிரி ஸ்கூல் வச்சுருந்தீங்கன்னு வைங்க இந்த நாள் கொஞ்சம் அட்மிஷன்லாம் இருக்கும் அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்தரபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வாய்ப்புகளை நீங்கள் தான் தேடிக்கணும் யாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஏன்னா என்னென்னா புதன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்பொழுது டெக்னாலஜி அப்டேட் ஆகணும் இந்த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களாம் இப்போ என்ன ட்ரெண்டு பாயிண்ட்ருக்குன்னு தெரியாது நியூஸ் பேப்பரே படிக்கிறது கிடையாது தயவுசெய்து செய்து ஒரு விஷயத்தை பிடிச்சிங்க வரக்கூடிய வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வரக்கூடிய தகவல்கள் எப்பவுமே கரெக்டு கிடையாது யூ ஷுட் வாட்ச் நியூஸ் பேப்பர் திங்க் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அவங்களுடைய ஆங்கிளில் என்ன கருத்துக்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் சமூகத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுன்னா தான் உங்கள் குழந்தைகளையும் இங்கே கரெக்டாக வளர்க்க முடியும் நான் உலக ஒரு உலகத்தில் இருக்கேன் சார் அது ஒன்று நடந்துகிட்டு சார் அப்படின்னா அது யூ கான்ட் ரியலி சேலஞ்ச் தட் ஊரோட ஒத்து வாழக்கூடிய நேச்சர் இன்றைய நாள் உங்களுக்கு உருவாக வேண்டும் ஆனால் ஒன்று உங்கள் வேலையில் கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அதில் டவுட்டே கிடையாது சாமர்த்தியமாக இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தைன்னா அந்த சாமர்த்தியத்துக்கான அர்த்தம் இன்ற நாள் உங்களால் மட்டுமே முடியும் முருகப்பெருமான மனசார வேண்டுங்க நல்லா இருக்கீங்க ராசியா நிறம் தாமரை நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மேன்மைங்கிறது மிக 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 அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே சந்தோஷம் இன்றைய நாள் வந்து ஏரோஸ்பேஸுன்னு சொல்லுவோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரோஸ்பேஸு ஃப்ளைட்டு பைலட்டு இந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெலாம் ஒரு ப்ரமோஷன் வரும் கனரகம் ஹெவி மெட்டல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் என்னால் பெரிய ஏற்றம் சில பேர் பெருசாக வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் கூட ஏற்படும் நம்பிக்கையாக இருக்காது இதெல்லாம் நடக்குமான்னு கூட நம்பிக்கையாது ஆனால் அதெல்லாம் நடக்கும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு நல்ல இடத்த காட்டுவாங்க நல்ல பில்டிங் வந்து உங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க அதெல்லாம் நடக்கும் நல்ல மனுஷால நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமாள் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்தனவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் சொல்லலாம் ஏன்னா இன்றைய நாள் வந்து செவ்வாய் ராகு நின்ற நட்சத்திரம் புதன் நிறைய நிறைய பேர் கம்பெனி தொடங்குவீங்க டெக்னிக்கல் டெக்னாலஜி பேஸ்டு டெக்னாலஜி பேஸ்டு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட தொழில் அதெல்லாம் இன்றைய நாள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறது புது டெக்னாலஜியை கண்டுபிடிப்பீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலைகளில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ராசிகள்லாம் அது கண்டிப்பாக தனுசுவாக இருக்கிறது இன்றைய நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இருக்குது ஆனால் திருப்தியே இல்லாத வாழ்வு இன்றைய நாள் திருப்தி இருக்கவே இருக்காது ஏன்னா கமர்ஷியலி வென் யூ அச்சீவ் சக்ஸஸ் ஹாப்பினஸ் கம்ஸ் டவுன் அதாவது சந்தோஷம் கம்மியாக இருக்கும் பொருளாதாரம் ஏற ஏற நல்லா தூங்க முடியாது நல்லா சாப்பிட முடியாது ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இழந்தால் வென் யூ ஒன்லி சாக்ரிஃபைஸ் தட் திஸ் வில் ஹேப்பன் இதுதான் இன்றைய நாளுடைய கோட்பாடுகள் திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆனால் நல்லா இருப்பீங்க ஒரு நாள் இப்படி இருந்தால் அதான் மற்ற நாளில் சந்தோஷமாக இருக்க முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் மகர ராசியிலது மகர லக்னம் சார்து திருப்தி அப்படிங்கிறது முழுசா இருக்கும் காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு உங்க ராசி லக்னத்துல லக்னத்தில் பார்க்கும்பொழுது பொழுது தன் நிகரற்ற வெற்றி அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ் இருக்கு சூப்பர் லாங்குவேஜ் தமிழ் மாதிரி ஒரு லாங்குவேஜே கிடையாது அதாவது யாருக்காகவும் எதற்காகவும் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான வெற்றி இன்றைய நாள் நீங்கள் பார்ப்பீங்க எப்படிப்பட்ட வெற்றினா தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கிறது தான் உண்மையான வெற்றி அது செவ்வாய் ராகுவாக இருக்கிறதுனால கையில் அறுவாள் பிடிச்சிருக்கக்கூடிய கையில் ஆயுதம் இருக்கக்கூடிய ஒரு சுவாமியுடைய அனுகிரகம் இன்றைய நாள் சூப்பராக இருக்கப்படுது இட் கேன் பி எனி ஒன் அது தெரியாது ஆனால் அந்த சுவாமியுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால என்ற நாள் எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்துக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க யாரோ உங்க மேல திருஷ்டி போட்டாலும் அந்த திருஷ்டி நிவர்த்தி ஆகிடும் சின்னதாக ஒரு சின்ன மாற்றம் மட்டும் கொடுக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதா இருக்கும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சுத்தி போட்டுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான ஆள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டும் கரும் பச்சை நிற கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு இடத்துல இப்படிதான் திங்க் பண்ணுன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் அந்த ஃபார்முலாவை இன்றைய நாள் கரெக்டாக கடைப்பிடித்து வெற்றி பெறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் வாட் இஸ் தட் ஃபார்முலா யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு கரெக்டாக புரிஞ்சுப்பீங்க அதை தகுந்த மாதிரி நீங்கள் பேசி அந்த காரியத்தை ஜெயிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் நீங்கள் இருப்பீங்க தட்ஸ் ஆல் இன்டலெக்சுவல் குவாலிட்டி சில இடங்களில் மற்றவங்களுக்கு அதிக பிரசிங்கத்தனமாக தெரியும் ஆனால் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் அதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேட்டு தான் ஆகணும் க்ரையிங் பேபி கெட்ஸ் மில்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு வேணும்னா மட்டும்தான் அது உங்களுக்கு நடக்கும் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் அது நடக்கும் கேட்கலைன்னா நடக்காது யாருமே கொண்டு வந்து உங்களுக்கு நாலு செட் நாலு இட்லியும் கெட்டி சட்னியும் கொண்டு வந்து கொடுப்பாங்க பசிக்குதுன்னு கேட்டால் தான் கொடுப்பாங்க இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா புரிஞ்சுப்பீங்க பத்து பேருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய திறமை இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது உங்கள் தோற்றமே அந்த பாடி லாங்குவேஜை மற்றவங்களுக்கு உங்களுக்கு டபக்குன்னு அப்படியே புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயங்களை கன்வே பண்ணிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளால முடியுதோ அதே அளவுக்கு மற்றவங்களையும் புரிஞ்சுக்கணுங்கிற நிலைமை இன்றைய உருவாகும் செவ்வாய் ராகு நின்ற நட்சத்திரம் போது அது உங்களுடைய ஓன் ராசி லக்னத்திலேயே நடக்கிறதுனால ஒரு அட்வைஸ் ஒரு குருமார்களுடைய அட்வைஸ் எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதை செய்தாலும் கண்டிப்பாக அதை ஜெயிக்கும் ஆனால் நீங்கள் பார்க்கணும் அவங்கள பேசணும் அப்போ செட் ஆகும் யார் வேணா இருக்கலாம் ஒரு மகானை தரிசிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்க உடம்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும் தேவையில்லாத கோபம் ஆக்ரோஷம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் இன்றைய நாள் என்னன்னா வியாபாரம் சிறந்து விளங்கும் நீங்க பார்க்கக்கூடிய மனுஷா மூலியமா இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் என்ன பண்ணலாம் இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் லலிதாம்பிகா தேவியை மனசார வேண்டும் பொழுது உங்கள் கஷ்டங்கள் பரிகாரமாகும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கிறது அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் கண்ணி இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது மகரம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது முடிஞ்சளவுக்கு சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நன்று அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுடைய ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அனைவருக்கும் இன்றையால் எல்லா விதத்திலையுமே மனசாந்தி வர வேண்டும் என்று சந்தோஷம் அதிகமாக ஏற்பட வேண்டுமென்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோபந்து பவந்தோ சன்மங்களானி பவன் திரோணு ததாஸ்து நன்றி வணக்கம்